Hello, I'm Dr. Ajay Rathoon, consultant nephrologist from Curie Hospital, OMR, Chennai. So, we are going to talk about renal nutrition. Renal nutrition is a kidney problem, kidney failure. ஆனால் முக்கியமாக வந்து அடுத்து அவங்களுடைய மெயின் டவுட்ஸ் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது எதெல்லாம் எடுத்துக்கலாம் எது எடுத்துக்கூடாது எது வந்து கிட்னிக்கு ஆபத்தாக முடியும் எதெல்லாம் வந்து பண்ணலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் மெயினாக கிளியர் அவுட் பண்ணுறதுக்காக இந்த டாக் கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டாக்ல வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க மிச்ச சால்ட்ஸ் அதாவது சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மல்டிபிள் மினரல்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கேலரி எடுக்கணும் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் இருக்காங்க ஒரு ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட் வந்து எவ்வளோ கேலரிஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்து 25 to 35 கிலோ கேலரிஸ் பர் டே பர் கேஜி ஸோ அதாவது ஒரு 60 கிலோ இருக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தோராயமாக வந்து 2000-2500 கிலோ கேலரி எடுக்கணும் ஸோ இது நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கும் இதே அளவு தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ முக்கியத்துவம் இதில் என்னென்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கேலரிஸ் கம்மி பண்ணக்கூடாது இது முதல் பாயிண்ட் ஏன்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து நிறைய என்ன பண்ணுவாங்க கேலரிஸ் கம்மி எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க அப்படி கிடையாதுங்க முதல் பாயிண்ட் என்னென்னா இட் இஸ் ஈக்குவல் டு த நார்மல் பாப்புலேஷன் ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து அதே அளவு கேலரிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது தனி சத்து ஸோ எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கலாம் இது ரெண்டாவது முக்கியமான டவுட் எல்லாருக்குமே ஸோ தண்ணி எவ்வளோ குடிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் மாறுங்க ஸோ காலில் அதிகமாக கால் வீக்கம் இருக்குது கால் ரொம்ப ஸ்வெல்லிங் இருக்குது அப்படிங்கிற பட்சம் பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுக்க சொல்லுவோம் தண்ணி தண்ணியாக நல்லாமே அதாவது 1 லிட்டரோ இல்லை 1.5 லிட்டரோ எடுக்க சொல்லுவோம் இல்லை கால் வீக்கம் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 லிட்டர் வரைக்கும் கூட நம்ம தண்ணியும் தண்ணியாகணும் எடுக்க சொல்லுவோம் ஸோ இது ரெண்டாவது விஷயம் ஸோ தண்ணி இதை பற்றி இது ரெண்டாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம கார்போஹைட்ரேட் பற்றி பேசிடலாம் கார்போஹைட்ரேட் பற்றி நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்னிக்கும் பெருசாக அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க பட் ஆனால் வந்து சக்கரைனால தான் முக்கால்வாசி நேரம் வந்து நமக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வரும் ஸோ சக்கரை தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் சரி உலகத்துலேயும் சரி முக்கியமான காரணம் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்கரையும் சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரீஃபைன்ட் சுகர் போகிறோம் அதில் பெருசாக ஃபைபர் கிடையாது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூந்தின மாதிரி இருக்கிற இந்த கருப்பட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைபர் இருக்கும் அது கொஞ்சம் எடுக்கலாம் அதே மாதிரி ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் பெருசாக பாலிஷ்ட் ரைஸ் போயிட்டோம் பாலிஷ்ட் ரைஸில் பெருசாக ஃபைபர் கிடையாது அதுக்கு பதிலாக வீட் பேஸ்டாக போகலாம் இல்லைனா இந்த பழைய அந்த அன்பாலிஷ்ட் ரைஸ் மாதிரிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது பிரச்சனை வெஜிடபிள்ஸ் பற்றி பேசணும் பட் இதை பற்றி நம்ம பொட்டாசியமில் நான் பேசுகிறேன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பற்றி பேசும்போது பொட்டாசியம் சால்ட்டில் பேசும்போது நான் அதை பற்றி பேச போகிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ப்ரோட்டீன்னா நம்ம புரதசத்து ஸோ புரதசத்தும் கிட்னியும் ரொம்ப ரொம்பவே நிறைய இது இருக்குது கிட்னிக்கும் ப்ரோட்டீனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் போது ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்ட் கம்மி பண்ணணும் எந்த அளவுக்கு கம்மி பண்ணணுங்கிறது இருக்குது நம்ம முக்கால்வாசி நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வந்தோம்னா கம்ப்ளீட்டாக தே வில் ஸ்டாப் ப்ரோட்டீன் ஸோ தட் இஸ் ராங் ஸோ லோ ப்ரோட்டீன் டயட் அட்வைஸ் பண்ணுறோம் பட் எந்த அளவுக்கு லோங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் என்னன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் நான்வெஜிடேரியன் பீப்புளே நான்வெஜ் சாப்பிட்றவங்களே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நான்வெஜ் இருக்கிறவங்க தான் அதிகம் டெய்லி நான்வெஜ் ஈட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு அதிகபட்சம் 2 முறை தான் நான்வெஜ் எடுப்பாங்க ஸோ அதே மாதிரி எக்கு கூட பார்த்தீங்கன்னா டெய்லி எக் ஈட்டர்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஜென்ரல் பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லோ ப்ரோட்டீன் டயட்டில் தான் இருக்கும் ஒரு 1 gram per kg ப்ரோட்டீன் எடுக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கைவிட்டு எண்டிடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ்க்கு முன்னாடி டயாலிசிஸ் பண்ணாத பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 0.6 to 0.8 grams per kg அதாவது தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 kilo இருக்காங்கன்னா ஒரு 40 gram ப்ரோட்டீன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஸோ ஒரு எக் ஒயிட் எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அதில் 4-5 gram ப்ரோட்டீன் இருக்கும் அப்போ நீங்களே யோசித்து பார்த்துக்கோ எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸோ இந்த அளவுக்கு நம்ம 40-50 gram ப்ரோட்டீன் வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுக்கலாம் ஒரு 70 kilo to 80 kilo ஆள் ஸோ இந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எந்த மாதிரி சோர்ஸில் நம்ம எடுக்கணும்னு இருக்கு ஸோ எந்த மாதிரி சோர்ஸ்னால் எக் எடுத்துக்கலாங்க தினமும் எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கலாம் தட் இஸ் குட்
ரெண்டாவது வந்து ஒயிட் மீட். ஒயிட் மீட்னா நம்ம வந்து சிக்கன் அப்படி இல்லைன்னா ஃபிஷ் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் எல்லாமே இட் இஸ் அக்செப்டபிள். எல்லா பிளான்ட் பருப்பு வகைகள்லேருந்து எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஒன்று. ரெண்டாவது ரெட் மீட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ரெட் மீட் அவாய்ட் பண்ணுறது ப்ரோட்டீன்காக கிடையாது, அதில் சில பொருட்கள் அதாவது பாஸ்பரஸ்ங்கிற சில பொருட்கள் இருக்குது, அது வந்து கிட்னிக்கு ஒவ்வாது. ஸோ அதனால் வந்து ரெட் மீட் அதாவது மட்டன் பீஃப் போர்க் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டாவது ப்ரோட்டீனை பற்றி. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேட். ஸோ ஃபேட் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் எடுத்துக்கணும். பட் ஆனால் வந்து சில பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஃபுட்டில். என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஒரு ஸ்பூன் ஆர் டூ ஸ்பூன்ஸ் தினமும் லன்ச் டைம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து ஆயில் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எனி ஆயில் ரொம்ப சூடாக நம்ம சூடு பண்ணிட்டோம்னா அது டிரான்ஸ்ஃபேட்டாக மாறிடும். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் பேட் ஃபார் ஹெல்த். ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு டீப் ஃப்ரைடான ஐட்டம்ஸ் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு மிச்சப்படி குட் ஃபேட் எடுத்துக்கலாம். குட் ஃபேட்டுங்கிறப்ப கொஞ்சம் கீ எடுக்கலாம், கொஞ்சம் நம்ம வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கட்டும், ஆலிவ் ஆயில் இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதில் சமைச்ச பொருள் எடுத்துக்கலாங்க. பட் எனி டீப் ஃப்ரை எந்த ஆயில் எடுத்திங்கனாலும் அதில் நம்ம ரொம்ப ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி பண்ணுறோம், அதாவது நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் இல்லை வெஜிடேரியன் வடை அதெல்லாம் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறோன்னா அது நமக்கு வந்து கெடுதியாக தான் முடியும். ஸோ இது வந்து நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா மினரல்ஸ் பற்றி பேச போகிறோம். மினரல்ஸில் முக்கியமான மினரல் பார்த்திங்கன்னா சோடியம் உப்பு. ஸோ நம்ம சாப்பிட்ற உப்பு தான் சோடியம் குளோரைட் தான் நம்ம சாப்பிட்ற உப்புங்க. ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக லோ சால்ட் டயட் இஸ் மஸ்ட். லோ சால்ட்னா எவ்வளவு அதுங்கிறது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதி சால்ட் வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு வந்து நாலுலேருந்து 5 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் சால்ட் எடுக்கலாம், அதாவது நமக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது. ஸோ இதுதான் ரெக்கமெண்டட். ஸோ இதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ரஸ் ஆகும், கால் வீக்கம் வரலாம், மூச்சுத்தணல் வரலாம், ஸோ பிபி ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு உப்பை கம்மி பண்ணணும். அதே மாதிரி உப்பு பார்த்திங்கன்னா வெள்ளை உப்பு தான் எடுத்துக்கணும். இந்த பிங்க் சால்ட் வருது பார்த்திங்களா நம்ம இந்த ஹிமாலயன் சால்ட், அது இட்ஸ் அ பொட்டாசியம் பேஸ் சால்ட். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது பொட்டாசியமும் மேலே கீழே போயிட்டு இருக்கிறதுனால வி டோன்ட் ரெக்கமெண்ட் ஹிமாலயன் சால்ட். நம்ம எப்பவுமே வந்து ஒயிட் சால்ட் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 4-5 கிராம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த பொருட்களில் சால்ட் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அந்த பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். எந்தெந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கல்ல ப்ராசஸ் ஃபுட்ஸ், ஸோ அது அதுக்கப்புறம் இந்த நொறுக்கு தண்ணீர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா முறுக்கா இருக்கட்டும், சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சால்ட் சேர்த்துருப்பாங்க. ஊறுகாய், கருவாடு இந்த மாதிரி ஐட்டம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரு சர்வே இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட வெறும் ஃபாஸ்ட் ஃபுட்லேயே சாப்பிட்டுட்டு இருந்தால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15-16 கிராம் வரைக்கும் நம்ம சால்ட் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எடுக்க வேண்டியது 5 கிராம்லேருந்து 6 கிராம். ஆனால் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லேயே வெளியவே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 16 கிராம் வரைக்கும் சோடியம் எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தட் இஸ் வே அபோ த லிமிட். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது ஒரு பிரச்சனை நமக்கு வர ஆரம்பிக்கும். ஈவன் ஃபார் த நார்மல் பாப்புலேஷன் இதுவே வந்து ஒரு பிபி வர்றதுக்கும் சரி கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கும் சரி ஒரு முன்னோடியாக வந்து நின்றோம். ஸோ இது முதல் சால்ட், அதாவது சோடியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சால்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். ஏன் பொட்டாசியம் ரொம்ப எல்லாவற்றையும் இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் போது பொட்டாசியம் அதிகமாகும். ஸோ பொட்டாசியம் அதிகமான என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஹார்ட்டுக்கு ஒவ்வாதுங்க. பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக போச்சு அப்படின்னா ஒரு 7-8 மேலெலாம் போச்சுன்னா ஹார்ட் டக்குன்னு நின்றும், ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது எப்பயுமே பொட்டாசியம் மேலே கீழே போயிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி டயட் வச்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ பொட்டாசியம் எந்தெந்த பொருட்கள்லாம் இருக்குதோ கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணியே தீரணும். ஸோ ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 5 ஃப்ரூட்ஸ் நம்ம அலோவ் பண்ணுவோம் பொட்டாசியம் கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ். அதாவது ஆப்பிள், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், பைனாப்பிள், அதுக்கப்புறம் வாட்டர்மெலன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. கொய்யாப்பழம்னா நம்ம நாட்டு கொய்யா சின்ன கொய்யா வந்துச்சுன்னா 2 கொய்யா வரைக்கும் எடுத்துக்கலாம். பப்பாளி பழம்னா பப்பாளி பழம் இல்லை பைனாப்பிள்னா ஒரு நாளைக்கு 100-150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாங்க. வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு மாறும். தண்ணி சத்து கம்மியாக இருக்க பேஷண்ட்டுக்கு யூஸ்வலாக சொல்ல மாட்டோம், தண்ணி சத்து இல்லை கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கா பேஷண்ட்டு பெருசாக கால் வீக்கம்லாம் இல்லாத பேஷண்ட்டுக்கு பைனாப்பிள் வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம். வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா வி கேன் டேக் அரவுண்ட் 100-150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது சுகர் இருக்க பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் பற்றி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸை சில வெஜிடபிள்ஸ் எடுக்கக்கூடாது. என்னதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுங்க. எல்லா கீரை வகைகளும் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், அதாவது இலை வகைகள் எல்லா இலை வகைகளையும் பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள், அதாவது பொட்டேட்டோஸ் அந்த இதெல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ இந்த ரெண்டு இதுவும் ரொம்ப அவாய்ட் பண்ணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இளநீர், தேங்காய் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாலு வகைகளும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கீரையும் சரி பொட்டேட்டோஸ் அதாவது கிழங்கு வகையிலும் சரி நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு அந்த பாயில் பண்ண வாட்டரை போர் அவுட் பண்ணிவிட்டு தென் வி கேன் டேக். ஸோ அந்த மாதிரி வேணால் நம்ம நார்சத்துக்கு ஆக வேணாம்னா இதெல்லாம் எடுக்கலாமே தவிர அந்த பாயில் பண்ண வாட்டரில் தான் நிறைய பொட்டாசியம் இருக்கும், அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சூப்ஸ் அண்ட் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணணும். சூப்ஸுங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த பாயில் பண்ண வாட்டரில் தான் பொட்டாசியம் இருக்கும், அந்த பாயில் பண்ண வாட்டர் தான் நம்மளுடைய சூப் வெஜிடபிள் சூப்ஸ். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது ஜூஸஸ், எனி ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸஸாக இருக்கட்டும் எனி ஏரேட்டட் ஜூஸஸாக இருக்கட்டும் இதெல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். இதில் வந்து பாஸ்பரஸும் ஜாஸ்தியாக இருக்கும் பொட்டாசியமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஜூஸஸும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக இருக்க பேச போகிற மினரல் வந்து பாஸ்பரஸ். இந்த பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்பு சத்தை ஃபுல்லாக உறிஞ்சிடும், எலும்பு ரொம்ப வீக்காகி விட்டுரும், அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸை கம்மி பண்ணுற மாதிரி அது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி டயட் எடுக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மில்க், மில்க் பார்த்தீங்கன்னா ஹை ஃபேட் மில்க் எடுக்கக்கூடாது ஒன்று. மில்க் எடுத்தாலும் ஒரு நாளைக்கு வந்து 100 to 150 ml மில்க் மேலே எடுக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ரெட் மீட், ரெட் மீட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு ஓவரான ஐடியா கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. மிச்சர் மைக்ரோநியூட்ரியன்ஸ் அதாவது மல்டி விட்டமின்ஸ்லாம் விட்டமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் முடிஞ்ச அளவுக்கு சப்ளிமெண்ட்ஸில் தான் நாங்கள் யூஸ்வலாக கொடுப்போம். அப்படின்னாலும் இந்த இப்போ நம்ம பொண்ணை டயட்லேயே முடிஞ்ச அளவுக்கு வந்துடும், அதுக்குன்னு தனியாக போயிட்டு நம்ம வந்து தேடி தேடி எதுவும் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. ஸோ பேசிக்காக இவ்வளோதாங்க ரீனல் டயட்டுங்கிறது. ஸோ முடிஞ்சளவுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரம் மேக்ரோநியூட்ரியன்ஸ்லேருந்து மினரல்ஸ் அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரீனல் டயட். அண்ட் இது எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்குமா, கிட்னி பிரச்சனை இருக்கவங்க எல்லாரும் இதே டயட் தான் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தர்பே சேஞ்ச். ஸோ ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் சில விஷயங்கள் நாங்கள் மாற்றி சொல்லுவோம். சில பேஷண்ட்டுக்கு ஏன்னா அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை பொறுத்து சில பேஷண்ட்டுக்கு சில இது சாப்பிட்லான்னு சொல்லுவோம், சில பேஷண்ட்டுக்கு சில இது நான் சொன்னதில் கூட சில இது சாப்பிடாதீங்கன்னு கூட சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து எப்பயுமே உங்கள் கிட்னி டாக்டரை மீட் பண்ணி அவரோட ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கிறது கரெக்டாக இருக்கும். நன்றி.